நாங்களாவே ஒரு கண்ட்ரவர்சி போட்டுக்கிட்டோம். 17ஆம் தேதி கோட் பட் பட ட்ரெய்லர் வந்துச்சு, அதோட தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அப்போ அதோட வந்து சரியாக சும்மா கலாச்சி கொண்டிருக்காங்க, லைக் அது கலாச்சிட்டு இருந்தாங்க. மற்றபடி சாங் வைஸ் பார்க்கும்போது சீரியஸ்லி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து. ஹாய் ஹலோ வணக்கம் நாடி வீவர்ஸ், இன்னைக்கு டைம் ஃபார் உரையாடல் செக்மெண்ட்ல வந்து NECA டீம் தான் எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. NECA டீம்ல இருந்து சங்கீத் மற்றும் ஹம்ஷி இணைஞ்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன். ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. சாங் வந்து வேறு லெவலில் அப்படியே போயிட்டுருக்கு, ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த August 17ஆம் தேதி வந்து NECA மியூசிக் ஆல்பத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ சொல்லுங்கள், எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு எல்லாருமே பார்த்துட்டு ஆல்பத்தை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்கன்னு எங்களோட ஷேர் பண்ணலாம். நல்ல ரெஸ்பான்ஸ் ஒன்று கிடச்சது. லைக் நாங்களாவே ஒரு கண்ட்ரவர்சி போட்டுக்கிட்டோம். லைக் 17ஆம் தேதி கோட் பட் பட ட்ரெய்லர் வந்துச்சு, அதோட தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அப்போ அதோட வந்து சரியாக கலாச்சி கொண்டிருக்காங்க, லைக் அது கலாச்சிட்டு இருந்தாங்க. மற்றபடி சாங் வைஸ் பார்க்கும்போது சீரியஸ்லி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து. இப்போ வரைக்குமே லைக் நிறைய பேர் லிரிக்ஸை பற்றி, முக்கியமாக சொன்னால் லிரிக்ஸ் எழுதின ரங்கேஷ், கேமரா டிஓபி டிரெக்ட் பண்ணது வந்து ரிஷி, இது ஃபுல்லாகவே ப்ரொடியூஸ் பண்ணது வந்து TRM பிக்சர்ஸ் சொல்லி, அவங்க வந்து இப்போ நிறைய பாட்டுகள் செஞ்சு கொண்டிருக்காங்க. இங்கே நிறைய பேர் ஊக்குவிச்சு நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அவங்க மூலமாக நிறைய ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கு. அவங்க இல்லாட்டி நாங்கள் இந்த வீடியோ ஆடியோ பண்ணிட்டேன், வீடியோ வந்து அவங்க இல்லாட்டி லைக் பாசிபிள், லைக் இந்த மாதிரி எடுத்துருக்க முடியாது. அவங்களோட பட்ஜெட் கன்சோல் சரி எல்லாமே சரி. அதுக்கு பிறகு இதுக்கு மெயினாக காரணம் வந்து வேணுகேன்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் தான் அவர். அவர் தான் இதுக்கு ஃபுல்லாகவே லைக் நான் சொல்கிறது பீட் பண்ணி முதல் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் நான் மியூசிக் பண்ணி அதுக்கு பிறகு அரேஞ்ச்மெண்ட் பண்ணது வந்து ஜெயந்தன், மிக்சிங் பண்ணது வந்து பத்மேயன், கேர்ள் வாய்ஸ் படித்தது வந்து இவங்க. இவங்க சீரியஸ்லாம் நல்லா படிச்சுருந்தாங்க. லைக் அந்த ஹார் நீங்கள் பாட்டு கேட்டால் தெரியும், கட்டாயம் போய் பாட்டை பாருங்கள், அப்போ விளங்கும் உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்குன்ட்டு. ஹார்மோன்ஸ்லேருந்து எல்லாம் டெடிக்கேஷனாக, நாங்கள்லாம் 2-3 டேக் எடுப்போம்னா மேடம் வந்து ஒரு டேக்லேயே முடிச்சுவாங்க மோஸ்ட்லி. சில டைம் நாங்கள் அந்த டேக்கை போடாமல் கூட விடுவோம் நல்ல டேக்கெல்லாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வோம். அதனால் அவங்க வந்து பிச்சு நல்லா பிச்சு உதவிட்டாங்க, ஃபுல்லாக பெஸ்ட்டாக செஞ்சுட்டாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் தான், எல்லாருமே பார்க்கணும். இன்னுமே நிறைய ஊக்குவிப்பு வந்துட்டு இருக்கோம், நிறைய என்கரேஜ்மெண்ட் வந்தால் நல்லா. பாட்டை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? பாட்டு என்னை பொறுத்தவரை இது வந்து நான் இவ்வளோ காலம் பாடினதுலேயே வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு, மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா நீங்கள் அது பாட்டு கேட்க கடைசி அந்த எண்டிங் கூட அது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணதில் நல்ல ஒரு சாங் இது, கண்டிப்பாக எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணி நிறைய காமெண்ட்ஸ் எல்லாம், நிறைய எனக்கு பர்சனலாக நிறைய டெக்ஸ்ட் எல்லாம் வருது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இன்னும் இது வந்து உங்களோட துறை வந்து இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு குட் லக். தேங்க்யூ. நீங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி போகும்போது வந்து நிறைய விஷயங்களை வந்து கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, அதுவும் நீங்கள் போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து நிறைய வந்து ஃபன்னான விஷயங்களை கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, அதுக்கு மட்டும் இல்லாமல் மறக்கவே முடியாத சில விஷயங்களை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படியான விஷயங்களை வந்து எங்களோட சொல்லலாம். மறக்க முடியாதுன்னா ஃபன்னானது ஃபஸ்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக. ஸோ நாங்கள் வந்து ரெக்கார்டிங் செய்துட்டுருக்கேக்க ஹார்மனிஸ் வந்து நிறைய ரெக்கார்ட் பண்ண வேண்டி வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் வந்து அது ஒரு 2-3 லைன்ஸாக தான் இருக்கும், பட் ஸ்டில் நாங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் மோர் தேன் 3 ஹவர்ஸ் அதுக்கு வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு நான் வந்து நின்றுட்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு முடிஞ்ச பிறகு சொல்கிறேன், அத்தை நாங்கள் போட போகிறதே இல்லையே, எதுக்கு சும்மா 3 ஹவர்ஸ் பாரு நீ பாடிட்ட அப்படின்றா. அப்படி இல்லை, 4 லைன்ஸ் இருந்தது, 4 லைன்ஸ் இருந்தது, அது எந்த போர்ஷன் தான். அப்போ நான் யோசிச்சேன், சரி நான் ஒழுங்காக படிக்கலைன்னா அம்சிலே போட்டுடலான்னு சொல்லிட்டு. அம்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அது படிக்கிறதுக்கு. சரி நீங்கள் படிங்க படிங்க, நான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், இவா கேக் டேக்காக போய்கொண்டு இருக்கு. சரி நானும் டேக் போட்டுவேன், நீ வந்ததுக்கே நான் செய்யணும் தானே வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் விட்டேன். முடிஞ்ச பிறகு அது ஒரு நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் நான்
சொன்னேன் இது எப்படி நான் போட போறது இல்லை, நான் நல்லா பாடிட்டேன் அதனால நான் உங்களுடைய போட மாட்டேன். கடைசி வரைக்கும் நீங்க அதை போடவே இல்லையா? சாங் இல்லை போடவே இல்லை. அந்த கேர்ள் அப்படியே உயிரை கொடுத்து பாடியும் நீங்க அதை போடாம விட்டீங்களே. தேவைப்படல போடல. சரி சரி ஓகே. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஸ்ரீலங்காவில் உங்களை மாதிரி மியூசிக் ஆர்டிஸ்ட் வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால் என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஆல்ரெடி ஸ்ரீலங்கா இண்டஸ்ட்ரி வந்து வளர்ந்து தான் இருக்குது. லைக் முதல் நல்லா இப்போ முதல்ல விட இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை, ஸ்டார்ட் பண்ணுறாக்களுக்கு வேணால் ஒன்று சொல்லலாம். லைக் நானே வந்துட்டேன் அப்போ நீங்கள் வர்றதுக்கு ஈஸின்ற மாதிரி தான். நான் கோத்ரூ பண்ணதெல்லாம் சின்னது, லைக் நிறைய பேர் நிறைய விதமான ஒரு ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும். ஆனால் ஈஸி வந்துடலாம், ஈஸி மீன்ஸ் முடிச்சா உங்களுக்கு அது நாலேஜ் இருந்து, லைக் நாலேஜ் இல்லாடி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டு தன்னம்பிக்கையோடு போகும்போது எல்லாமே சாத்தியம் தான். ஏன்னா ஆனால் அதோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அதான் சொல்ல மாதிரி தான். பேரண்ட்ஸ் வந்து பெரிய பில்லர்ஸ் தான். நம்ம இங்கே இந்த இன்டர்வியூ வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம்டா பேரண்ட்ஸ் தான். அவங்க விட்டு இருக்கணும், சின்னதுலேயே நாங்கள் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ சின்னதுலேயே விட்டுறதுனால தான் நிறைய ரிலேட்டிவ்ஸ் அப்பையும் லைக் அம்மா இல்லை இவன் பாட்டு படிக்கிறதா லாய்க்கு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க வீட்டில். அப்போ கேட்கும்போது இல்லை இல்லை மகன் போய் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டில் என்கரேஜ் பண்ணி விட்டுருது. ரிலேட்டிவ்ஸை கிட்ட எடுக்கக்கூடாது, கிட்ட எடுத்தீங்கன்னா செத்தோம். நம்ம தள்ளியே வச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது. ஏன்னா 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, லைக் எந்த இடத்துல நிறைய நடந்திருக்கு. நம்ம 1000 விஷயம் நம்மளை பற்றி பேசுவாங்க தான், ஆனால் எது உண்மைன்னு கண்டதுலேருந்து பார்க்க மாட்டாங்க. பார்த்த கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன் இந்த இன்டர்வியூ மூலம் சொல்கிறது. கொஞ்சம் சரி கண்ணை திறந்து பாருங்கடா ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி தான். மோர் ஓவர் லைக் பேரண்ட்ஸ் தான், பேரண்ட்ஸ் இல்லாட்டி இங்கே வந்திருக்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டீம். சொல்லலாமா இல்லையா தெரியாது, பட் எல்லாரும் பிளாக் ஷீப் பாடுனீங்களான்னு கேட்பாங்க. லைக் ஓகே அதை பாடின ப்ரொசஸ் தான், உண்மையாக நான் பாடிருக்க மாட்டேன் மோஸ்ட்லி. அது எப்படின்னா நான் வந்து அவர் ஸ்டூடியோ ஜெஃப்னால தான் இது கம்போசிங் நடந்தது, இதுக்கான அந்த மூவிக்கான எல்லாமே ஜெஃப்னால் நடந்தது. நான் அதுக்கு வந்து வேற விஷயமா போனேன், இப்போ வேற ஒரு இவெண்ட் ஒன்றுக்காக நான் ஜெஃப்னா போனேன். அப்போ அவங்க ஸ்டூடியோவில் தான் தங்கியிருக்கிறது, லைக் அண்ணாக்களோட தான் தேர்ந்து தங்கியிருக்கிறது. அப்போ நான் இந்த ரூமில் இருக்கேன், மற்ற ரூமில் வந்து அண்ணா கம்போசிங் நடந்து கொண்டிருக்கு, கம்போஸ் நடந்துட்டுருக்கு. நான் இந்த ரூம்லேருந்து திடீர்னு அண்ணா கூப்பிட்டாரு, இங்கே வா இதை பாடு அப்படின்னாரு. நான் உடனே அப்பயே லிரிக்ஸ் எழுதிட்டு அப்பயே பாடி இருந்தது. அந்த இடத்துல யாராக இருந்தாலும் வேறையாக இருந்தாலும் பாடிப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல நான் தான் அந்த பக்கத்து ரூமில் இருந்தது. அந்த பக்கத்து ரூமில் இருந்தேன்னா எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சதுன்னு சொல்லலாம். அந்த பக்கத்து ரூமில் இருந்து சங்கீத் இங்கே வாடினாரு, இதை பாடினார், இல்லை இல்லை வெரைட்டியாக வேறு மாதிரி பாடுன்னாரு சொன்னார். அப்போ நம்ம மெலடி தான் கொஞ்சம் வேறு மாதிரி, கொஞ்சம் உள்ளுக்கு இறங்கி வேறு மாதிரி படின்னு சொல்லி அப்போ கொஞ்சம் படித்து படித்து நான் நினச்சேன் வீட்டுக்கு வந்து முடிச்சுட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். சும்மா ரஃப்பாக பாட வைக்கிறாரு போல், சரி போடுவாரா இல்லையான்னு ஒரு உள்ளுக்கு இருக்குமே. அப்போ இன்னொரு நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெயின் ஒரு சாங் படிச்சிருக்காரு, அதில் ரெண்டு சாங், அதில் ஒரு சாங் வந்து படிச்சிருக்காரு, அவர் சங்கீத்னு சொல்லி அவர் வந்து படிச்சிருக்காரு. அவர் சங்கீதன், அவர் போய் சங்கீதன், அவர் இன்னொரு நல்லா படிப்பார். அப்போ அவர் பாட்டு படித்து இருந்தார், அவர் போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணார். அவர் போஸ்ட் ரிலீஸ் பண்ண வோக்கலில் வந்து சங்கீதன் இருந்துச்சு. இல்லை இப்போ போஸ்ட் ரிலீஸ் பண்ணோன்னே எனக்கு இந்த படம்னு தெரியும், நான் பயந்து ஐயோ என்ன பேர் இருக்குமா இல்லையா தெரியல. நான் போய் பார்த்தேன், நான் போய் பார்த்தா சங்கீதன் இருக்கு, அடுத்தது சங்கீத் இருக்கு. அப்போ தான் பரவாயில்ல நம்மளை தூக்கலை எதுக்கான அண்ணா கிடையாது, அண்ணா எங்களை தூக்கல நல்லா தக்கியோ அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு பாட்டு வர நான் பாட்டில் சேர்ந்து தூக்கிடுவான்னு பார்த்து யாராச்சும் பாட பார்த்து பாட்டிலே நான் தான் பாடிருந்தேன். அப்போ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஃபேமிலி எல்லாம் எல்லாம் கேட்டு நல்ல ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். லைக் பத்மையானா தான் தேங்க்ஸ் சொல்லணும் இதுக்கு, ஒரு சான்ஸ் தந்ததுக்கு. அது இந்த இன்டர்வியூல இதுக்கு பிறகு நிறைய சான்ஸ் தாங்கன்னு கேட்டுக்கொள்றோம். கடைசி வரைக்கும் ஜஃப்னாக்கு போன விஷயம் நடந்துச்சோ இல்லையோ எதிர்பாராத இன்னொரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்போ இந்த என் இசை ஆல்பமை வந்து நீங்க ஃபுல்லா ரிலீஸ் பண்ண வரைக்குமே உங்களுக்கு யார் யார் வந்து சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்கன்னு உங்களுக்கு சொல்லலாமே?
நீ வந்ததுல கரெக்டே இல்ல இல்ல எல்லாமே பண்ணது இவங்க தானே சோ நான் அதுதான் இவங்க சொல்றது தான் பெட்டரா இருக்கும் என்ட சைடுல இருந்து நான் தேங்க் பண்ணணும் சங்கீத்துக்கு அண்ட் என்ட அப்பா வரும்போது சொல்லிட்டு வந்த சொல்லிட்டு வந்த சொல்லிட்டு நிறைய கதை அது சரி அதுக்கப்புறம் அம்மா அப்பா அண்ணா காணாது சோ மூணு பேர் இருந்தா என்ன வந்து என்ன பத்தி என்ன சொல்லுங்க இல்ல அவளோ தான் உங்களை பத்தி சொல்றதுக்கு வேணும் இல்ல ஸோ அம்மா அப்பா அண்ணா அவங்க மூணு பேரும் கொடுத்த சப்போர்ட் மாதிரி வேறு யாரும் இல்லை அவங்க அதை அதை தாண்டி எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்தாலும் இல்லை உன்னால் முடியும் நான் வந்து பாட பயந்தா கூட உன்னால் முடியும்னு சொல்லி என்னை வந்து புஷ் பண்ணுற என்னை சுற்றி இருக்கிறாக்கள் வேறு விஷயஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும் நான் வந்து தேங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதுக்கு பீட் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன தந்தது வேணுக்கே அவர் அவர் தான் ஃபஸ்ட்டு இது இது இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணால் நான் வந்து இப்படி செய்யணும்னு சொல்லி பீட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் மியூசிக் பண்ணி ஃபுல்லாக லைக் அதுக்கு மெலடிஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ட்ரு ஆனது வந்து ரிஷி செல்வம் அவர் தான் டிரெக்ட் பண்ணி டிஓபி பண்ணது கலர் எல்லாம் பண்ணது அவர் இல்லாட்டி கட்டாயமாக இந்த பாட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது லைக் மியூசிக் என்ன பண்ணாலுமே அதுக்கு அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாக ஒரு வீடியோ இருந்தால் தான் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்போ ரிஷி செல்வம் தான் அது ஃபுல்லாகவே ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கான லுக் புக் எல்லாம் பண்ணி இந்த இந்த மாதிரி லொக்கேஷன் தான் பண்ணுவோன்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த அந்த அண்ணா லைக் அவர் மோர் தென் ஒரு க்ளோஸ் அண்ணா மாதிரி தான் சொந்த அண்ணா மாதிரி தான் வரும் அவனால் எனக்கு வந்து ஒன்றுமே பார்க்காம லைக் அவர் வந்து எனக்காக இறங்கி அந்த ப்ரொஜெக்டை அவராக அவரோட அவர் செய்கிற ப்ரொஜெக்ட் தான் செஞ்சு ஸ்டார்ட்லேருந்து செஞ்சு எப்படி இருக்குமோ அப்படி இறங்கி செஞ்சார் அவரை தேங்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ஜெயந்தனா தான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணது இது அரேஞ்ச் பண்ணது ஜெயந்தன் அவர் வண்டர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு சும்மா லைக் நான் மேலோட்டமாக நம்ம என்ன பண்ணாலும் அவர் அரேஞ்ச்மெண்ட் பக்காவாக பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஃபுல் எல்லாம் சொல்லி ஆகணும் ரங்கேஷ் இந்த பாட்டோட மெயின் லிரிக்ஸ் இல்லாட்டி பாட்டு இல்லை பாட்டோட மெயின் நிறைய பேர் இப்போ லிரிக்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு கிரெடிட் வந்து ரங்கேஷுக்கு தான் அதுக்கப்புறம் மிக்ஸ் கடைசி ஃபைனலாக மிக்ஸ் வந்து வந்தது பத்மே அண்ணா தான் பத்மே அண்ணா மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டு வந்துட்டு அதுக்கு போஸ்டர் டிசைன்லாம் பண்ணது அதுவும் ஒரு ஒரு பில்லர் தான் இது இதுக்கு அனீஸ்வரான்னு சொல்லி லைக் சின்ன பையன் ஆனால் நல்ல ஒரு டேலண்டட் ஆனால் அப்படியே பண்ணி வந்துருச்சு லைக் நிறைய பேர் அதான் ஃபேமிலி ஒரு டீம் சொல்ல போனால் ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம் யார் யார் இருக்காங்கன்னு சரி ஓகே இப்போ சங்கீத் மற்றும் அம்ஷியை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கண்டாக்ட் பண்ணணும்னா எப்படி கண்டாக்ட் பண்ணலான்றத சொல்லிடுங்க சங்கீத்தை கண்டாக்ட் பண்ணணும்டா சங்கீத் சதாரூபன்னு சொல்லி இன்ஸ்டால் அடித்த வரும் யூடியூப்பில் வந்து சங்கீத் சீரீஸ்ன்னு அடித்த வரும் என்ன கண்டாக்ட் பண்ண போகிறீங்கன்னா ஹம்ஷி 15 இல்லைன்னா எல்லாத்தி என் ஏ 15னா நான் பிறந்தது வந்து மார்ச் 15 அதனால 15 வச்சுக்கிட்டேன் ஓகே அதுக்கு பிறகு ஹம்ஷி கிருபா இந்த ஃபேஸ்புக் ஐடி நீங்கள் அதில் கண்டாக்ட் பண்ணுங்க வீட் அட்ரஸ் அது தேவை இல்லைன்னா சரி ஓகே என்ன செய்ய ஆல்பம் சாங்ல இருந்து எங்களுக்காக ஒரு பாட் அப்படி பாடி காட்டலாமே மயாலே நிக்கேறும் காகிதம் ஆகி கொண்டேனே உன் பார்வை சொல்லாலே காவியம் ஆனேன் போதாதே ஓ ஜென்மம் இன்னொன்றாய் வேண்டுகிறேன் நான் இல்லை நாம் என்றே கனவிலிருந்தே அருகிலிருந்தும் தள்ளி போனதாய் தோன்றுதடி கவிதை முழுதும் உன்னை பேசுதே உன்னை கண்டே கொஞ்ச காலம்தான் தெரியுமடி இதயம் முழுதாய் உன்னை கெஞ்சுதே முதல் மலை சாரல் வீசுதே என் உதடுகள் பேச தூண்டுதே என்னொரு முறை ஓரத்தில் நானும் தீட்டி காதல் செய்து காத்து நிற்கிறேன் சரி இந்த என்னிசைய மியூசிக் ஆல்பத்தை பத்தி நீங்க வேற ஏதாவது விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன ஷேர் பண்ணா கட்டாயமா இந்த இன்டர்வியூ பாக்குற எல்லாரும் பிளீஸ் பாட்டு கேளுங்க பாட்டு கேளுங்க பாட்டை ஃபுல்லா கேளுங்க ஏண்டா மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா லாஸ்ட் பாட்டு எல்லாரும் கேட்டுட்டு நான் ரெயின்போ ராஷ்டிரத்தில் ஒரு சாங் செஞ்சோம் அதையும் நான் பதிவு பண்ணுறேன் அது எல்லாருமே கேட்டுட்டு யார் யார் கேட்டாலும் ரெயின்போ ராஷ்டிரத்தை பார்த்துட்டேன்னுவாங்க எல்லாரும் டிக்டாக்ல டிக்டாக்லேயும் இன்ஸ்டாலையும் பார்க்குறீங்க ரீல்ஸா ப்ளீஸ் போயிட்டு யூடியூப்ல பாருங்க பார்த்தீங்கன்னா தான் அடுத்த காசு தான் வரும் அது அடுத்த பாட்டு செய்யறது கொஞ்சம் ஊக்குவிப்பாக இருக்கும் நீங்கள் இன்ஸ்டா டிக்டாக்ல பார்க்குறது பெரிய சப்போர்ட்
நீங்கள் கொஞ்சம் ப்ளீஸ் யூடியூப்லேயும் போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பாருங்கள். ஐ திங்க் அப்படி தான் வந்து இப்போ வளர்ந்து வரும் இப்போ மியூசிஷியன்ஸோ அல்லது சிங்கர்ஸையோ சப்போர்ட் பண்ணுறதுண்டா, அதுதான் அவங்களால் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, நாங்களும் வந்து சங்கீத் அப்புறம் அம்ஷிக்கு தேங்க் பண்ணிடுறோம். கண்டிப்பாக எல்லாருமே என்இசை ஆல்பமை மறக்காமல் பாருங்கள். இன்னொரு டைம் ஃபார் உரையாடல் செக்மெண்ட்டில் சந்திக்கும் வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரம் மனோஷியா திரும்பி. நம் உறவினை ஓர்வத்தில் நானும் தீட்டி காதல் சொல்லி காத்து நிற்கிறேன்.